உங்களை வரவேற்பதற்காகவும் ஒரு வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறதுக்காகவும் லெட்ஸ் வெல்கம் ஆசிரியர் ஆஃப் ஆனந்த விகடன் திரு முருகன் அவர்கள் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஒரு விடுமுறை நாளில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கும் அத்தனை வாசகர்களையும் மனப்பூர்வமாக ஆனந்தவிகடன் வரவேற்கிறது. ஒரு தொடர்கதை 100 வாரங்கள் தாண்டி வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சாதனை. அப்படிப்பட்ட ஒரு சாதனையை வந்து இந்த நீரதிகாரம் பண்ணியிருக்கு. அதை எழுதி இத்தனை வாசகர்களிடம் சென்றடைந்த வெண்ணிலா அவர்களையும், அதற்கு ஒவ்வொரு வாரமும் உயிரோவியமான படங்களை வரைந்த சியாமா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து நீரதிகாரம் தொடரையும் ஆனந்தவிகடனையும் வாழ்த்த இருக்கும் பிரபல ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். சமீபத்தில் வெளியான மாமன்னன் அவருடைய ஃப்ரேமை வந்து சொல்கிற ஒரு முக்கியமான படம். மலையாளம் வரைக்கும் போனவர், முல்லை பெரியார் அணை இருக்கிற தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்ற முறையில் உரிமையோடு அவர் இங்கே வந்திருக்காரு. அதே போல் பிரபல எழுத்தாளரும் தன் முதல் திரைப்படத்தை முடித்து வெளியீட்டுக்காக காத்திருக்கும் திரு பாஸ்கர் சக்தி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். அவரும் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். மேலும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். நீரதிகாரம் தொடரில் அவருடைய பங்கும் கணிசமானது. மேலும் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிரபல எழுத்தாளரும் தினமும் நாம் தொலைக்காட்சிகளில் பார்க்கும் பிரபல விமர்சகருமான திரு மனுஷபுத்திரன் அவர்களையும் அன்புடன் நீங்கள் வரவேற்கிறேன். நன்றி ஸோ மச் சார். உங்களுக்கும் ஒரு பெரிய வெல்கம் டு த 100th வீக் செலிப்ரேஷன் ஆஃப் நீர் அதிகாரம். இது சிறப்புரை கேட்பதற்கான நேரம். இந்த தொடரின் நாயகி இயல்பில் ஆசிரியர் கவிஞர் எழுத்தாளர் திருமதி வெண்ணிலா அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்தலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 100 அப்படின்றது எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் தனிநபர் வாழ்க்கையிலையும் சமூகத்தினுடைய போக்குலையும் ஒவ்வொரு சிறப்பு நேரங்கள் இருக்கும். அப்படி நீரதிகாரத்தினுடைய 100வது அத்தியாயம் வெளியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படியான ஒரு வாசகர் சந்திப்பு மிகுந்த உற்சாகத்தை தருகின்றது. 50வது அத்தியாயம் வெளியாக இருந்த நேரத்தில் அன்பிற்குரிய எழுத்தாளர்களும் தம்பிகளுமான லட்சுமி சரவணகுமாரும் அகர முதல்வனும், அக்கா தமிழில் இப்படி ஒரு முக்கியமான முயற்சி நடந்துகிட்ருக்கு, அதை நம்ம வந்து பேசணும், 50 ஒட்டி நம்ம ஒரு நிகழ்வு பண்ணலாம் அப்படின்னு அதுவரைக்கும் நடந்து வந்த ஒரு பயணத்தை எழுத்து அனுபவத்தை தொகுக்கும் விதமாக ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்தார்கள். அதுவரைக்கும் 50 வாரம் என்பது வந்து வந்துட்டோமா அப்படின்றதே வந்து தெரியாமல் திடுக்கிட்டு பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அந்த நிகழ்வு முடிந்து அடுத்த 50 வாரம் வந்துவிட்டது அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் ஓடிடுச்சா அப்படின்ற மாதிரி தோணுது. நிறைய கேள்விகள், நிறைய பயணங்கள், இது எல்லாமே எனக்கு முன்னாடி பேசிட்டாங்க. ஒரு எழுத்தாளராக இதில் 2 கேள்விகள் இருக்குது. இந்த ஒரு புனைவை எழுதும்போது கூடவே வந்து களப்பணியினம் செய்கிறோம், ஆவணங்கள் கொண்டாடுறோம், கடந்த காலத்தை எழுதுகிறோம், இது எல்லாமே சரி. ஆனால் அந்த எழுத்தை வசப்படுத்தி ஒரு கலையாக, ஒரு தீவிர இலக்கியமாக மாற்றுவதற்குரிய சவால்களை இந்த நாவலுக்குள்ளே சமாளிப்பது எப்படி? ஏன்னா ஒரு தொடர்கதை அப்படின்னும் போதே அதுக்குள்ளே சில நியாயங்களை செய்ய வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வாரமும் சுவாரஸ்யத்தை கூட்ட வேண்டியிருக்கு, அந்த வாரத்தில் ஒரு திருப்பத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு, இப்படியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் விகடனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த 100 வாரங்களில் 1 வாரம் கூட இந்த இடம் இப்படி இருந்திருக்கலாமா, இதை வந்து கொஞ்சம் திருத்தி பார்க்கலாமா, இல்லை வேறு மாற்றம் செய்யலாமா, இல்லை இந்த இடத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்கே அது தேவையா, அளவு அதிகமாக இருக்கே அதை குறைக்க முடியுமா அப்படின்னு என்னுடைய எழுத்துக்குள்ள ஒரு சின்ன இடையூறை கூட கொடுக்காத ஒரு சுதந்திரத்தை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அதுதான் இந்த எழுத்து வந்து இத்தனை காத்திரமாக வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்குறேன்.
அதற்கு முதல்ல ஆசிரியர் குழுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு வெகுஜன ஒரு வாசிப்புக்கான ஒரு நிர்பந்தங்களும் அவங்களுக்குள்ள வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு எழுத்தாளரின் மேல் திணிக்காமல் அது என்னுடைய சுதந்திரத்திலேயே விடுகின்ற ஒரு புரிதலோடு ஆசிரியர் குழு என்னோடு இந்த 100 வாரங்களும் பயணப்பட்டிருக்காங்க. அடுத்து ஷியாமும், ஷியாம் 6 வாரம்தான் போட்டிருக்கேன்னாரு. அந்த மெசேஜ் எல்லாம் நான் செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு வாரமும் அது சரியில்லைனால நான் வந்து நிறைய சண்டை போட்டிருக்கேன். பாண்டியன் சார்ட்ட என்ன சார் இப்படி இருக்கு நிறைய வந்து கேட்டிருக்கேன். அவருக்கான ரெஃபரன்ஸ் ஒவ்வொரு வாரமும் கொடுக்கும்போதும் அது சரியாக வரலனா, ஷியாம் இது மாற்றலாம், ஷியாம் இது சரியாக வரல, இது நான் எதிர்பார்த்தபடி இல்லை, அப்புறம் இது போகும்போது வேறு புரிதலில் போகும் அப்படின்னு ஏறக்குறைய அவர் என்னோட இணைந்து தான் வந்து பயணம் செஞ்சிருக்காரு. என்னுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து முதல்ல பார்க்கும்போது மொழி தெரியாத தம்பி தீபக் எங்க இருக்கார், அவங்கெல்லாம் வந்து தமிழ் படிக்க தெரியலனா கூட இந்த தொடர் மேலே உள்ள விருப்பத்தில் பிரித்து பார்க்கும்போது அவங்கள கவர்றது முதல்ல வந்து ஓவியங்கள் தான். அப்படியான ஒரு முக்கியத்துவத்தை வந்து தன்னுடைய ஓவியங்கள் மூலமாக ஷியாம் கொடுத்துருக்காரு. இந்த தொடரில் நான் மறக்கவே முடியாத ஓவியம் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து மானவர்மன் மதுரையிலிருந்து புறப்பட்டு இங்கே இருக்கிற தாயாதி சண்டையில் வந்து இனிமே இந்த ரத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிற நேரத்தில் வந்து தன்னோடு சேர்ந்து தன்னுடைய கடவுள் மீனாட்சியும் வந்து தூக்கிட்டு போவார். அப்படி தூக்கிட்டு போகும்போது ஷியாம் ஒரு படம் போட்டிருப்பாங்க, அவருடைய இந்த முழங்கையில் வந்து மீனாட்சியை தூக்கிட்டு போகிற மாதிரி அவருடைய அந்த மார்போட ஒரு கடவுளினுடைய அந்த சிலை வந்து அந்த மீனாட்சியினுடைய முகம் அவ்வளோ வந்து அழகாக இருக்கும். இவங்க வந்து பிரச்சனைகளோடு கிளம்பி போயிட்டுருப்பாங்க, அவளுடைய முகம் அப்படி ஒரு விகசிப்பாக ஒரு புன்னகையோடைய நீ எங்கே போனாலும் நான் உனக்கு கூட இருக்கேன் அப்படின்னு ஒரு தைரியத்தை நம்பிக்கையை கொடுக்குற அந்த ஒரு கண்களோட வந்து ஷியாம் வந்து போட்டிருப்பார். அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் வந்து பார்த்தேன். 2வது படம் வந்து கோடவர்மா வந்து தன்னுடைய இது திருவனந்தபுரத்துலேருந்து ஊருக்கு வருவார். விசாகம் திருநாள் மறைஞ்சிருப்பார், அவருடைய மாமனார் வந்து மறைஞ்சிருப்பார், அப்போ வருவார். அதில் நான் நிறைய விவரணைகள் எழுதியிருப்பேன். பின்னாடி யானைகள் புடை சூழ ஒரு கோச்சு வண்டியில் வந்து தம்புரானோ தம்புராட்டியும் வருவாங்க, முன்னாடி குதிரைகள் போவாங்க. அதுக்கு வந்து அப்போ நிறைய விகடன் வந்து படத்துக்கு நிறைய இடம் இருந்துச்சு. நான் கொஞ்சம் கூட எழுதிட்டோங்கன்னா அது எங்கே கை வைப்பாங்கன்னா ஓவியத்தில் தான் வந்து கை வைப்பாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப குறைச்சி எழுதி படம் வந்து டபுள் ஸ்ப்ளிட்டில் பெருசாக வரும். அதில் வந்து இந்த ஒரு யானையினுடைய பின்பக்கத்துலேருந்து அந்த காட்சி விரியும், யானையினுடைய கண்கள் வழியாகவே நம்ம வந்து அந்த ஓவியத்தை பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். குட்டி குட்டி நீங்கள் அந்த படத்தை இப்போ கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன நுட்பங்கள், அவரை வந்து எத்தனை கற்பனை பண்ணியிருந்தால் அப்படி ஒரு படத்தை வந்து வரைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு வந்து தெரியும். இப்படி ரொம்ப அரிதான நல்ல படங்கள் வந்து நிறைய இருக்குது. சில நேரங்களில் சண்டையும் போட்டிருக்கோம், இது என்ன படம் போட்டிருக்கீங்க அப்படின்னும் வந்து கேட்டிருக்கோம். அது ஒரு தொடர் பயணத்தில் வந்து இயல்பாக நடக்கிறது தான். அந்த மாதிரி என்னோடு இந்த தொடரில் வந்து ஷியாம் இணைந்து பயணித்தது வந்து ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். அப்புறம் விகடனுடைய ஆசிரியர் குழு, நான் எங்கேயாவது பெரும்பாலும் தவறுகள் இல்லாமல் நினைவு தப்பாமல் தான் எல்லா விஷயத்தையும் எழுதுவேன். ஆனால் எங்கேயாவது ஒரு சின்ன விஷயம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா கூட அங்கே ஒரு வட்டன் போட்டு சிவன் குமரன்ட்டந்து புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை காலையில் வந்து ஒரு மெசேஜ் வரும். இது வரைக்கும் ஒரு 6-7 முறை இல்லை மிஞ்சி போனால் 10 முறை தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த 100 வாரத்துக்குள்ளே நான் தவற விட்ட இடங்களை கூட மிக சரியாக வந்து மேடம் இந்த இடத்துல இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி அவர் வந்து அதை உடனே வந்து சரி செஞ்சிருவார். அவ்வளவு நுட்பமாக வாசிப்போடு இருக்கின்ற குழுவினர் வந்து இங்கே வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நீங்கள் அந்த நீரதிகாரம் தொடர் படிச்சுட்டு பல நேரங்களில் வந்து என்னோட நிறைய நேரம் பேசுகிறவர் வந்து அன்பிற்குரிய பாண்டியன் சார். அவர் ஒரு போன வாரம் கேட்டார், மேடம் என்னங்க மேடம் 100வது வாரம் வந்துருச்சு, அடுத்து இது புஸ்தகமே அக்டோபர் நவம்பர்னு சொல்கிறாங்களேங்க மேடம் அப்படின்னார். தொடர் முடிய போதா
அணையை இப்போ தானே கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து ரொம்ப பதறி போய் வந்து கேட்டார். இதுக்கப்புறம் இன்னும் கட்ட வேண்டியதே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த நாவலில் வர ஒவ்வொரு விஷயத்தையுமே ஜார்ஜியானாவை வந்து ரொம்ப பிடிச்சி பேசுவார். அந்த அம்மா வந்து இங்கே வந்து எப்படி போய் வாதம் பண்ணி இப்படி ஒரு அணைக்கான அக்ரிமெண்ட்டை வந்து கையெழுத்து போட வச்சது அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பற்றியும் அவர் வந்து வியந்து பேசுகிறதோடு அதை வந்து வடிவமைப்புலையும் வந்து காமிப்பார். அப்புறம் இங்கே பேசின நிறைய பேர் வந்து சொன்னதில் பல இடங்கள் அதை வந்து சுட்டி காமிச்சிருப்போம். இந்த 100 வாரங்கள்லையும் நிரதிகாரம் அப்படின்ற தலைப்பு ஒரு வாரம் கூட ஒரே மாதிரி ஃபாண்ட்லேயோ வடிவமைப்புலேயோ வந்ததே கிடையாது. அந்த வாரத்தினுடைய மையமான கதை என்னவோ, கதை ஓட்டம் ஒரு சிறுத்தை வந்து தாக்க போகுதுன்னா அந்த வாரத்தில் அந்த மொத்த நிரதிகாரம் அப்படின்ற எழுத்துமே ஒரு சிறுத்தையாக தான் மாற்றப்பட்டிருக்கும். ஒரு இது அணை உடைந்ததை பற்றி பேசினாங்க, அதில் வந்து வெள்ளம் ஓடி வர மாதிரி தான் அந்த நிரதிகாரம்ன்ற அந்த எழுத்துமே இருக்கும். இப்படி ஒரு பிரத்யேகமான படைப்பு மனதோடு வந்து அந்த எழுத்துக்களை வடிவமைச்சு வந்து வந்து விகடனுடைய லேஅவுட் ஆர்டிஸ்ட் திரு சரவணன், அவருடைய அர்ப்பணிப்பும் அந்த படைப்பூக்கமும் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. ஒரு படைப்பினுடைய வெற்றிக்கு பின்னாடி இத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது. எழுதுவது அப்படின்றதோடு சேர்த்து அதை வந்து வடிவமைக்கிறதுக்கு அவர் ஒவ்வொரு வாரமும் எடுத்துக்கிட்ட முயற்சியும் வந்து குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா பார்க்கும்போதே வந்து இந்த வாரம் எதை நோக்கி இந்த கதை போகுது அப்படின்ற வந்து தலைப்பிலே வந்து அவர் வந்து சுட்டி காமிச்சிருவார். அது மாதிரி ஷியாம் இப்படி இத்தனை பேரினுடைய கை கோர்த்து கொண்டு தான் இந்த நீரதிகார பயணம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த கதைக்கான தேவை, இதை எழுதிய விதம், அதற்காக நான் மேற்கொண்ட களப்பயணம், இது எல்லாவற்றையுமே இங்கே பேசிய சிறப்பு விருந்தினர்களும் இங்கே வந்திருக்கின்ற நண்பர்கள் எல்லாருமே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நிரதிகாரத்தை பற்றி இப்போ பேசுகிற மனநிலையில் வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுவரைக்கும் நான் கடந்து வந்திருக்கின்ற இலக்கிய பாதையில் இது ஒரு மைல்கல்லான பயணமாக நினைக்கிறேன். ஒரு செயலை வந்து எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு எழுதுவதற்கான ஒரு களத்தை அமைத்து கொண்ட பிறகு அதற்காகவே உழைப்பதும் அர்ப்பணிப்பதும் தான் நான் வந்து புனைவிலக்கியத்திற்குள் வந்த பிறகு கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி கவிதைன்றது வந்து ஒரு விட்டேத்தித்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். எப்போ தோணுதோ எப்போ வேணால் எழுதலாம், தள்ளி போடலாம், 4 வரியே எழுதலாம், அப்புறம் பிறகு முடிச்சிடலாம். இல்லைனா அந்த கவிதை மறந்து போதுன்னா நல்லதாக போச்சு, அதை அழிச்சிட்டு அப்படியே அந்த கவிதையை வந்து விட்டுடலாம். அப்படி தான் வந்து பல நேரங்களில் நான் வந்து இருந்திருக்கேன். ஏறக்குறைய 2001 என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு வந்தது. 2015 வரைக்கும் கவிதையும் சில சிறுகதைகளும் கட்டுரைகள் இலக்கியம் சார்ந்த செயல்பாடுகள் அப்படின்றதுக்குள்ளே பார்க்கும்போது நான் எழுதினது மொத்தமே ஒரு 6 கவிதை தொகுப்புகள் மட்டும்தான். ஏன்னா கவிதை அப்படின்றத வந்து ஒரு தீவிரமான எழுத்து செயல்பாடாக நான் எப்போவுமே பார்த்ததில்லை. எப்போலாம் நான் வந்து எனக்குள்ள ஒரு அகம் சார்ந்த உரையாடலை நிகழ்த்தணுமோ அல்லது அகம் சார்ந்து என்னுடைய துயரங்களை நானே பேசிக்கணும் அப்படின்னு நினச்சனோ அப்போலாம் மட்டும்தான் நான் வந்து கவிதை எழுதியிருக்கேன். படைப்போம் நாம ஒன்றா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கவிதையில் படைப்போம் நானும் வேறவே கிடையாது. ரெண்டுமே என்னுடைய கவிதைகள் வழியாகவே இந்த ஆவெண்ணிலா யார் அப்படின்றத தொடர்ந்து பயணிக்கிற வாசகர்களால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் கவிதைக்குள்ளே இருந்து புனைவுக்குள் நகர்ந்த பிறகு நான் என்னுடைய இந்த இலக்கிய பயணம் என்பதே வந்து வேறவா மாறிடுச்சு. ஒரு முழு நேர எழுத்தாளராக ஏன் நம்ம இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி பல பிரச்சனைகளோட சங்கடங்களோட தான் நான் வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம், இப்போ இந்த நீரதிகாரம் தொடர் அப்படின்றதே நான் ஒரு 25 வாரம் இல்லை ஒரு 40 வாரம் எனக்கு தெரிந்த தகவல்களோடு நான் வந்து எழுதி முடிச்சிருக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, பெரியார் அணையை பற்றி, பெரியார் அணையோடு சம்பந்தப்பட்டவர்களை பற்றி நிறைய மித்து நம்மக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி பேசின பாஸ்கர் கூட போகிற போக்கில் ஒரு விஷயம் சொன்னாங்க. அவர் பெனிக்விக் வந்து தன்னுடைய சொத்துக்களெல்லாம் வந்து அடமான வச்சு, பாஸ்கர் ரொம்ப சேஃபான சைடில் சொன்னார், வித்துட்டெல்லாம் போகலை, அடமான வச்சு கட்டினார் அப்படின்லாம் வந்து சொன்னார். இப்படி தான் நான் இந்த கதை எழுதும்போது நிறைய கதைகள் வந்து எனக்கு சொல்லப்பட்டன. ஒரு வரலாற்று ஆர்வலராகவும் ஆராய்ச்சியாளராகவும்
புனைகதை எழுத்தாளராகவும் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, சமூகம் சொல்லி வருகின்ற வரலாற்று தவறுகளை வந்து புனைவுக்குள் கொண்டு வராதது ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சியாக தேவைப்படுது. அப்படி பொறுப்புணர்ச்சி இல்லாததால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. கண்ணு முன்னாடியே வரலாறை மாற்றி எழுதுகிறோம். சமீபத்தில் தமிழக அரசு பல பேருக்கு வந்து சிலை அமைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. குயிலி, அப்புறம் ஒரு அம்பலக்காரர், அவர் பேர் என்னங்க சார், இன்னொருத்தருக்கு, இந்த மாதிரி இவங்க எல்லாமே புனைவு பாத்திரங்கள். ஒரு புனைவு பாத்திரங்களுக்கு வந்து நம்ம சில வச்சு மணிமண்டபம் கட்ட போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழித்து, ஓ, வேல்நாச்சியாருக்கு இணையாக வந்து இந்த குயிலியும் ஒரு அம்மா இருந்திருக்கு போல இருக்குது, அது தன்னோட உடம்பில் வந்து நெய்யெல்லாம் தடவிக்கிட்டு போய் ஆயுத கடங்களை குதித்ததுனால தான் வேல்நாச்சியாருக்கே வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு காலங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னுடைய நாவல்களில் வரலாறு சார்ந்து தவறுகள் இல்லாமல், குறிப்பாக வரலாற்று தவறுகள் இல்லாமல் எழுதணும் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கேன். என்னுடைய 2 நாவல்களுமே வரலாற்று காலத்தை சார்ந்ததுனால அதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கேன். அது முல்லை பெரியாரில் மிகப்பெரிய சிக்கல்களாக இருந்தது. ஏன்னா பென்னிக்விக் வந்து ஒரு பிரிட்டிஷ் சர்க்காரில் வேலை பார்த்த ஒரு என்ஜினியர், மாச சம்பளம் வாங்கின ஒரு ஆள். அவருக்கு வந்து அணை கட்டுறதுல அக்கறை இருந்தது, தீர்மானம் இருந்தது, டெடிக்கேஷன் இருந்தது. ஏன்னா அவர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் வேலைக்கு வந்து 35 ஆண்டுகாலம் வேலை செய்யும்போது ஏறக்குறைய 30 ஆண்டுகள் இந்த திட்டத்திலேயே இருந்தார். அவ்வளவு அறிவு அவருக்கு எப்படி வந்ததுன்னா, அவருடைய மொத்த அலுவலக பணியுமே வந்து இந்த முல்லை பெரியார் அணை ஆய்வு சார்ந்ததாக இருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் அவர் வந்து ஒரு அரசு ஊழியமாக இதை செய்கிறார். அவருடைய விடாப்பிடித்தனமோ அந்த மேல்மலையில் போய் அவர் பட்ட கஷ்டங்களும் தான் இன்றைக்கி அவரை வந்து தென் மாவட்டங்களுக்கு வந்து ஒரு கடவுளாக மாற்றி வச்சிருக்கு. அதுக்காக அணை கட்டுறதுல வந்து மொத்த ஆன செலவு 84 லட்சத்தில் அவருடைய சொத்துக்களை 60 லட்சத்துக்கு விற்று போட்டாருனோ, அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரரு, அவருடைய மனைவியினுடைய தாலியை விற்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஜார்ஜியானா எதுக்கு தாலி கட்டிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சொல்கிற பொய்யில் கூட வந்து கொஞ்சமாவது வந்து ஒரு யதார்த்தம் இருந்தால் பரவாயில்ல. ஜார்ஜியானாவினுடைய தாலியை விற்றாரு. பிரிட்டிஷாருக்கு வந்து படுக்கை பெட்டுன்றது வந்து ஒரு பெரிய ப்ரைவசியோட உள்ளதான், அது யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த படுக்கையை கூட அவர் விற்று தான் வந்து இது பண்ணார். படுக்கையை விற்று 60 லட்சம் வருமானதெல்லாம் நமக்கு தெரியல. இப்படியான நிறைய கதைகள் இருக்குது. இந்த கதைகளெல்லாம் உடைக்கணும்னா வெறும் நம்ம வந்து கதையால் மட்டும் முடியாது, அது ஆவணங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்றதுக்காக தான் என்னுடைய இந்த பயணத்தையே தொடங்கினேன். இதில் நிறைய கண்டுபிடிப்புகள் இருந்துச்சு. குறிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யப்படும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். பென்னிக்விக்கு வந்து தன்னை பற்றி சொல்லும்போதெல்லாம், ஏன்னா அவர் அவ்வளோ வந்து களப்பயணத்தில் வந்து தீவிரமானார். அவர் மட்டும் இல்லை, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஒன்று நிதர்சனமாக தெரிஞ்சால் உண்மைனா மட்டும்தான் அந்த வேலையை எடுப்பாங்க. அப்படி அவர் வந்து தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், இந்த மதுரை மாவட்டத்தினுடைய நீர்ப்பாசனங்கள் பற்றி முழுமையாக நான் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சிக்கல் வருது, ஒரு டெக்னிக்கலாக ஒரு ப்ராப்ளம் வருது. அப்போ வந்து அவருடைய கல்கத்தாவில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இவர் சொல்கிற யோசனையை ஏற்றுக்க மாட்டுறாரு. அவன் அங்கே உட்காந்துட்டு கேள்வி கேட்குறான்னு இவருக்கு கோபமாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், இந்த ஊரில் நான் பல வருஷங்களாக இருக்கேன், இந்த ஊரினுடைய எல்லா கிராஸ் ரூட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், இதோட மதுரை மாவட்டத்தினுடைய இரிகேஷன் சிஸ்டமே என்னன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் சரியாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கூடலூர்லேருந்து பேரணை வரைக்கும் பெரியார் தண்ணியை எப்படி கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் கொடுக்குறாரு. அதில் அவர் வந்து முதல் எடுத்த உடனே தண்ணி மேலேருந்து இறங்கினோடனே ஃபஸ்ட்டு வைரவனாறுன்னு ஒரு நதி இருக்குது, அடுத்து ஒரு சுருளியாறு, இது ரெண்டுத்தையும் கடந்த பிறகு தான் வைகையில் வந்து பெரியாரை சேர்க்க முடியும். அப்போ வைரவனாரில் என்னெல்லாம் அணைக்கட்டு இருக்குது, சுருளியாரில் என்னெல்லாம், இந்த அணைக்கட்டுலாம் பிரிட்டிஷார் கட்டினதில்லை, நம்மளுடைய அரசர்கள் காலத்திலேயே கட்டப்பட்ட அணைக்கட்டுகள். அதில் பென்னிக்கு வந்து பாளையம்பரவு அப்படின்னு ஒரு அணைக்கட்டு இருக்குதுன்னு சொல்கிறார். நான் வந்து இந்த தேனியில் தொடங்கி கூடல் வரைக்கும் இருக்கிற இந்த 15 அணைக்கட்டுகளையும் நான் பார்த்துக்கிட்டே போகிறேன். அப்படி பார்த்துக்கிட்டு போகும்போது பாளையம்பரவு அப்படின்ற ஒரு அணைக்கட்டே இல்லை. அப்புறம் என்னோட இதில் எனக்கு சமமாக வந்து இதில் பயணம் செய்கிறவர் அப்படின்னா மதுரையில் இருக்கிற திரு சுதந்திர அமல்ராஜ். அவர் பெரியார் அந்த அணை திட்டத்திலேயே வந்து எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியராக வேலை பார்த்து 2002 பணியிலிருந்து ஓய்வு பெற்றுட்டார். பென்னிக்குக்கினுடைய பேரன் இந்தியாவுக்கு வரும்போது அவரை ஹோஸ்ட் பண்ணவர் அவர்.
அவருக்கு இந்த அணை மேல அப்படி ஒரு காதல் பெரியார் அணை அப்படினா அவர் 77 வயசுல இருந்து டக்குனு ஒரு 50 வயசுக்கு வந்துருவார் அந்த மாதிரி அப்படி ஒரு லவ்வபிளான ஒரு ஆள் அவரு அப்ப அவர் சொன்னாரு நான் இந்த மாவட்டத்துல தான் வேலை பார்க்கறேன் மேடம் பெரியார் டிவிஷன்லயே வேலை பார்த்துட்டேன் ஆனா அப்படி ஒரு அணையே இல்ல நான் சவாலஞ்ச் பண்ணுவேன்னார் अब ना सर नम्बर चेलेंज पड़ा नहीं पेनिक संदेहपड़ीन इलिए अद नम्बर मुड़ा आना पालयम परवन और अणये कड़िया अद वायकाल इनकी पीटीआर वायकाल नम्बर सुलो अब अब वो इटमा पोल इेड़ पातम अंत पालयम परवाल पालयम परव वायकाल अब इतनी इतवे एं अब वो योजिटे विटो அதுக்கப்புறம் வந்து இது சம்பந்தமான புத்தகங்களையும் நான் தேடி பாக்கும்போது அந்தோணி முத்து பிள்ளை அப்படிங்கறவர் ஒரு இதுல அம்மைய நாயக்கனு இல்ல இல்ல அது என்ன ஊரு ஒரு அந்த ஊர் பேரு டக்கன் மறந்துடுச்சு அந்த ஊரு சார்ந்தவர் வந்து ஒரு புத்தகம் எழுதி இருக்காரு சந்தமார் கவிதைகள்னு சொல்லிட்டு அந்த சந்தமார் கவிதைகள்ல என்ன இருக்குன்னு தேடி போனனா பெரியார் அணை திறந்த அன்னிக்கு அந்த ஊர் எப்படி இருந்தது அப்படின ஒரு பாட்டா எழுதி வச்சிருக்கார் வந்து இந்த மாதிரி திருவாங்கூர் ராஜா வந்திருக்காரு மெட்ராஸ் ராஜதானியில இருந்து கவர்னர்லாம் வந்திருக்காங்க பெனிக்விக் வந்திருக்காங்க இதெல்லாம் பண்ணி ஊரை வந்து எப்படி அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க அந்த நதி தண்ணி வரும்போது மக்கள்லாம் வணங்கி பூ போட்டு எப்படி ஆர்ப்பரிச்சாங்க அப்படிலாம் சொல்லி அவர் அதல ஒரு பாட்டு எழுதி இருக்காருன்னு சொன்னதுக்காக அந்த புத்தகத்தை நான் தேடி கண்டுபிடிச்சேன் அந்த பாட்டு படிச்சிட்டு அந்த புக் அப்படியே வச்சிட்டேன் பிறகு வேற ஒரு சந்தர்ப்பத்துல மறுபடியும் எடுத்து படிக்கும்போது பார்த்தா 1910 ஆம் வருஷம் கம்பத்துல ஒரு பெரும் மழையும் மழையை ஒட்டி நடந்த ஒரு வெள்ளத்தை பத்தி அவர் ஒரு பாட்டு எழுதி இருக்கார் அப்ப அந்த ஊர்ல தாதப்பன் குளம்னு ஒரு குளம் இருந்துச்சு அந்த குளமே நிரம்பி ஊரே அது உடைஞ்சி போனதனால ஊரே வெள்ளத்துல மூழ்கிட்டின்னு சொல்லிட்டு அப்ப அவர் எழுதுறாரு பாளையம் பரவு அப்படின்னு ஒரு அணைக்கட்டு இருந்துச்சு அந்த அணைக்கட்டு இந்த தாதப்பன் குளத்தோட தண்ணி போன பிறகு அதுவும் சேர்ந்து இடிச்சு போயிடுச்சு இடிஞ்ச அணைக்கட்டை சரி பண்ண சொல்லி நாங்க போய் மதுரை கலெக்டர் துறைகளை நாங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம் மனு கொடுத்து பார்த்தோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேட்டு கேட்டு பார்க்கறோம் அவர் செய்யவே இல்ல கடைசில நாங்க என்ன பண்ணோம் அணையே வேணாம்னு சொல்லி வாய்க்கால வெட்டி உத்தமுத்து அணைன்னு பக்கத்துல இருக்கு அது கூட கொண்டாந்து சேர்த்துட்டோம் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கார் இது 1911ல நடந்ததா அவர் எழுதுறாரு அந்த பாளையம் பரவு அணையும் வாய்க்கால் கட்டினதா திரும்ப போய் நான் பார்க்கறேன் 1911ல அந்த வாய்க்கால கட்டி இருக்காங்க நம்ம சொல்றோம் ஒரு வாய்மொழி பாடல்களுக்கும் நாட்டுப்புற பாடல்களுக்கும் வரலாற்று முக்கியத்துவம் இருக்கா அப்படினா இருக்கு அப்படின்றத பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ல கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை அந்தோணி முத்து பிள்ளை வந்து நமக்கு வந்து சொல்ற இப்படியான கண்டுபிடிப்புகள் நிறைய உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அதெல்லாம் சொன்னோம்னா நம்மள கல் எடுத்து விரட்டிட்டு வர என்னன்னா இந்த அணை கட்டனதுல வந்து உயிரையே கொடுத்தாங்க குடும்பமே போய் வேலை செஞ்சது அதனால தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த பகுதியை கொடுத்தாங்க அந்த பகுதி எல்லாம் கொடுத்தாங்கன்னு நிறைய கதைகள் எல்லாம் நான் வந்து போய் கேட்டு வந்தேன் ஆனா அந்த அணை வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேஸ் போட்ட கேஸ் ஃபைலே நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஃபிக்ஷன் எழுதுறதுக்குள்ள சவால்கள் அப்படின்னா அது ஒரு பெரிய சுவாரஸ்யமாக போகுது ஆனால் இந்த பெரியார் அணை அப்படின்றது வந்து ஒரு தொழில்நுட்பத்துக்குள்ள இலக்கியத்தை வந்து எவ்வளோ தூரம் சாத்தியப்படுத்த முடியும்னா தொழில்நுட்பம் என்பது சாதாரண மனிதர்களால் தான் சாத்தியப்படுத்தப்படுகிறது பென்னிகுக் என்ற ஒரு பெரிய தொழில்நுட்ப அறிவு நிரம்பிய ஒரு ஆளும் தன்னுடைய உயிரையே கொடுத்த டெய்லர் மெக்கன்சி லோகன் போன்ற பிரிட்டிஷ் என்ஜினியர்கள் இருந்தாலும் கம்பத்தில் இருந்தோம் மதுரையில் இருந்தோம் செங்கோட்டையில் இருந்தோம் கோயம்புத்தூர்ல இருந்தோம் போன ஏராளமான தமிழர்களினுடைய உயிரினால் தான் அந்த அணை கட்டப்பட்டது அவங்களுக்குள்ள பாரபட்சம் இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் பெரியார் அணை பகுதியில் அந்த உயிரிழந்த 19 பிரிட்டிஷ் ஆபீசர்களுடைய கல்லறை பேரோடு இருக்கு நம்மால 5000 பேர் இறந்து போயிருக்கான் ஒருத்தர் கூட பேர் கிடையாது எல்லாருக்கும் ஒரு காம்பவுண்ட் சுவருக்கு பின்னாடி ஒரு இடுகாடு இருக்குது அதில் யாருடைய பெயருமே கிடையாது நம்ம வந்து வெறும் சமாதிக்குள்ளே இருக்கோம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளத்தோடு இருக்குது ஒரே ஒரு பேர் தான் இருக்குது சாமி கண்ணு பெரிய குளம்னு சொல்லி ஒரு பேர் மேபி அவர் வந்து ஒரு
கிறிஸ்தவரா மாறியதுனால அவங்களுடைய சிமெட்ரியை ஒட்டி இவருடைய பேர் இருக்கா கல்லறை இருக்கா அப்படின்னு தெரியல. மற்ற அங்கு இருந்த தமிழர்களினுடைய ஒருத்தருடைய கல்லறைக்கும் எந்த பேருமே கிடையாது. ஏறக்குறைய அவர்களுடைய ஆவணங்கள் அடிப்படையிலே பார்த்தோம்னா ஒரு 5000 பேருக்கு மேலே வந்து அந்த அணைக்கற்ற வேலையில் வந்து இறந்து போயிருக்காங்க. காலராவில் இறந்துருக்காங்க, விபத்தில் இறந்துருக்காங்க, புளி அடித்து இறந்துருக்காங்க, ஜுரம் வந்து இறந்துருக்காங்க. காலரா காலத்துலலாம் வந்து அந்த மனிதர்கள் இறந்த கொடுமையெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்க ஓப்பனாக எழுதுகிறான், அணையில் வந்து ஒரு 1000 பேர் செத்துருக்காங்க, ஆனால் மற்றவங்களாம் காலரா வந்துருச்சுன்னு நினச்சி பயந்து ஊருக்கு ஓடி போகிறான். ஓடி போனவன் நேராக வீட்டுக்கு போகிறது வரைக்கும் கூட உயிரோடு இல்லை. மலைப்பகுதியில் போகிற வழியில் எங்கெங்கேயோ இறந்து போய் பிரேதங்கள் கிடக்கு. அதுக்கெலாம் எங்களுக்கு கணக்கு இல்லைன்னு சொல்கிறான். கணக்கில்லாத மனிதர்களினுடைய தியாகங்களால் தான் அந்த அணை கட்டப்பட்டிருக்கு. அன்பிற்குரிய சகோதரி சாந்தகுமாரி வந்து கேட்டாங்க, இப்படியெல்லாம் கட்டப்பட்ட அந்த தண்ணீரை நாம் பாதுகாக்க போகிறோமா இல்லையா? இதுதான் வந்து இந்த தொடர் மூலமாக நாம் வந்து நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம். எல்லா ஊர்லேயுமே வந்து அணை கட்டப்பட்டிருக்கு. அவனே பிரிட்டிஷ்லேயே ஒரு பெரிய விவாதம் வருது, இந்த அணை எதுக்கு? கோதாவரியில் வந்து ஆர்த்தர் காட்டன் கட்டினார், 10 லட்சம் ஏக்கருக்கு வந்து அங்கே விவசாயம் நடக்குது. இந்தியா முழுக்க இருக்கிற அணைகள்லாம் அவங்க வந்து போடுறான். இது என்ன ஒரு சின்ன அணை, வெறும் 90,000 ஏக்கர் தான் வந்து இது வந்து வருமானம் வரப்போகுது, இந்த அணை எதுக்கு அப்படின்னு கேட்குறான். அது கேள்வி மட்டும்தான். அது நான் பெனிகிக் மூலமாக வந்து பதில் சொல்ல வச்சுருக்கேன். என்னென்னா இது வந்து வரவு செலவு மட்டும் பார்க்குற ஒரு இடம் இல்லை, இது ஒரு மாவட்டத்தினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகின்ற அணை. இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் அகதிகளாகவும் நோயிலும் பஞ்சத்திலும் சாகாமல் இருப்பதை காப்பதற்காக உருவாக்க வேண்டிய ஒரு அணை. அந்த அணையை கட்டியே தீர வேண்டும் என்று பெண்ணுக்கு வாதம் செய்வதாக நான் சொல்லியிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. வைகை நதி நாகரிகத்தை கொண்டாடும் நாம் அந்த வைகை நதி நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்களை எது காத்து கொண்டிருக்கிறதுனா இந்த பேரியாற்றினுடைய ஒரு தண்ணீர் தான். அதுக்கு எந்த அடையாளமே இல்லை. தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் நதிகள்னு கேட்டோம்னா அதில் பெரியாருடைய இடமே கிடையாது. அது கேரளாவில் தான் நம்ம வந்து நம்மக்கிட்ட தான் இருந்துச்சு, இப்போ அது நம்மக்கிட்ட இல்லை. இப்போ நம்மக்கிட்ட உற்பத்தி ஆகிற இடமும் இல்லை, அணை இருக்கிற இடமும் இல்லவே இல்லை. ஆனால் அது ஒரு கால்வாய் மூலமாக ஓடி வந்து ஒரு மாவட்டத்தையே வந்து வளமாக்குகின்ற ஒரு நதியாக இருக்கின்றது. அதை பற்றி எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. இந்த தொடருக்காக வந்து நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். அது ஒரு நீண்ட பட்டியல், ஆனால் அப்படி ஒரு தொடரை எழுத வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தையும் என்னுடைய பயணங்களுக்கு பல நேரங்கள் வந்து உறுதுணையாக இருந்த திரு ராஜேந்திரன் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவருடைய நண்பர்கள் பலர் வந்து பலர் நுழைய முடியாத இடங்களுக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து உறுதுணையாக வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் என்னுடைய குடும்பம், ஏன்னா இப்படி ஒரு பயணம் வந்து நான் அப்படியே போட்டபடி வந்து கிளம்பி போயிட்டே இருக்கோம்னா அது வந்து குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான். என்னோட எல்லா பயணங்களையும் உறுதுணையாக இருக்கிற அன்பிற்குரிய முருகேஷ், என்னுடைய மகள்கள், அம்மா, என்னுடைய எல்லாவற்றுக்குமே வந்து உறுதுணையாக இருக்கின்ற நண்பர்கள், அப்புறம் இங்கே வருகை தந்திருக்கிற ஒரே ஒரு அணைப்புக்காக நான் இங்கே வருகிறேன்னு சொன்ன என்னுடைய அன்பு சகோதரி தீபா, கவிதா முரளிதரன் உள்ளிட்ட அத்தனை நண்பர்கள். 97 வயசில் திரு ஆமா ஜெகதீசன் அவர் வந்து இங்கே வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன், ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க போது நீங்கள் வருவீங்களான்னு. எனக்கு என்ன சந்தேகம்னா அவர் பயணம் பண்ண முடியுமா? அவர் இன்னைக்கு வேலூரில் அவருடைய மகளோட வீட்டிலேருந்து இங்கே வராரு, பயணம் பண்ண முடியுமான்னா. அம்மா நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன், உங்களை பார்க்கறதுக்கும் உங்களை வாழ்த்துறதுக்காக வருவேன். 1940 விகடனை படிக்கிறவங்க, நான் கணக்கு பண்ணிலாம் பார்க்குறேன் எத்தனை தலைமுறை வந்து எங்கள் அப்பா 1940 தான் வந்து பிறந்தார். அதெல்லாம் நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன். விகடனோடு வந்து இருக்கிற அந்த உறவு வந்து எத்தனை தலைமுறை வாசகர்களினுடைய வாழ்த்தா அது இருக்குது. இன்றைக்கி அவர் இங்கே பேசுகிறாருனா விகடனுடைய இத்தனை ஆண்டு கால வாசகர்களினுடைய குரலாக தான் நான் வந்து அதை நினைக்கிறேன். அப்படி வந்து இங்கே வருகை தந்து வாழ்த்தியிருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கான ஒவ்வொரு வேலையும் வந்து விகடன் ஆசிரியர் குரு செஞ்சிருக்காங்க. அன்பிற்குரிய ஆசிரியர் திரு முருகன் சார், சுகுணா திவாகரன் அண்டு இது நீலகண்டன்,
நீலகண்டன் வந்து ஏறக்குறைய 15 நாளா இந்த ஒரு வேலைக்காக நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே நான் வந்து ஒவ்வொருத்தரா பேர் சொல்லி அப்பனசாமியில இருந்து சுடர்வியில இருந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும். உங்கள் அனைவருடைய பெயர்களையும் நான் சொல்லி நன்றி சொல்லதான் நினைச்சுக்கோங்க. நன்றியும் அன்பும். நன்றி மேம். அடுத்ததாக நன்றி உரை பார்க்க போகிறோம். பட் அதுக்கப்புறம் கேக் கட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நன்றி உரை வழங்குவதற்காக திருமதி சுகுணா திவாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இதழ் ஆசிரியர் ஆனந்த விகிரன். ஆக்சுவலாக இவங்க வெண்ணிலாவே நன்றி உரை சொல்லிட்டாங்க, எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அவங்க, அதனால் வந்து தனியாக சொல்ல வேண்டியதில்லை. உண்மையிலேயே இது ஒரு உணர்வு, உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமான விழா. ஏன்னா ஒரு 97 வயது இளைஞரிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு விதமான வாசகர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். முதலில் இந்த வாசகர்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா 100 அத்தியாயங்களை தொடர்ச்சியாக படித்து அதை விழாவாரியாக அலசி பல்வேறு விதமான அதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சங்களையெல்லாம் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறனால முதலில் வாசகர்களுக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டு இது வெறுமனே இந்த நீரதிகாரம் அப்படிங்கிறத தாண்டி பெண்ணிக்கு பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றியும் பல்வேறு விதமான விஷயங்கள் பற்றி பேசி சென்றிருக்கிறார்கள் பலர். ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அதே போல் எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் பாஸ்கர் சக்தி, கவிஞர் மனுஷயபுத்திரன், சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் ராஜேந்திரன், அனைவருக்கும் நம்முடைய நன்றிகள். ஆக்சுவலாக வந்து வெண்ணிலா அந்த தொடர் எழுதுறத வந்து கேட்டாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு தகவல் விடுபட்டு போனது. ஒருத்தர் கங்காபுரம் பற்றி கேட்டார். கங்காபுரம் அவங்க எழுதி முடித்ததுக்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, வேல்பாரி முடிந்த நேரம், அப்போ இதை தொடராக போடலாமா ஆனந்த விகடனில்? இது வந்து எழுதி முடிச்சுட்டாங்க அவங்க, புத்தகமாக போகிறதுக்கு முன்னாடி இதை ஆனந்த விகடனில் தொடராக போடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் அப்போ தான் வேல்பாரி முடிந்தது அப்படிங்கிறனால அதே மாதிரி இன்னொரு தொடர் வேண்டாம் அப்படின்னு ஆசிரியர் குழுவில் இருந்து முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு இரண்டு தொடர் வந்ததற்கு பிறகு தான் ஏழுகளில் ஏழு மடி நரன் எழுதியது. அதற்கு பிறகு இந்த நீரதிகாரத்தை ஆரம்பித்தோம். அது அவங்க ஆரம்பிக்கிறப்ப வந்து உண்மையிலேயே வந்து 100 அத்தியாயம் வரும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் யாருக்குமே பெருசாக இருந்திருக்காது. ஆனால் 100 கடந்து அது ஒரு 6 மாதிரி பெரிதாக போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதனால் எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். அவங்க 100 முடிச்சிருக்காங்கன்னா அவங்க 6 ஓவியங்களுக்கு பாராட்டுகள் வாங்கியிருக்கு. ஆறுதலி பெற்றுக்கூடிய ஓவியர் ஷியாம் அவருக்குமே நம்முடைய நன்றிகள். அதுபோல் வெண்ணிலா சொன்னதைப் போல் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருப்பதற்காக விகடனிலே தொடர்ச்சியாக ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நன்றி. ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த கண்மணி, கண்மணி தானே சார், கல்யாணி. இவங்க என் பேரை வந்து திருமதி சுகுணா திவாகர்னு சொன்னாங்க, அதனால தான் கல்யாணி தானே. கல்யாணி அவர்களுக்கும் நன்றி. நானும் அந்த அவங்களுக்கு தொகுப்புரைக்கும் நன்றி சொல்லலை. அப்புறம் என்னுடைய அன்பிற்குரிய அப்பா குறிஞ்சிவேலன் அவர்கள் வந்து இதற்காகவே இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்காங்க. சாகித்ய அகாடமி பெற்ற எழுத்தாளர் அவருக்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் முக்கியமாக நான் வந்து நன்றி சொல்ல வேண்டியது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கும், தமிழ்நாடு ஆவணக்காப்பகத்துக்கும், தமிழ்நாடு இணைய கல்விக்கழகத்துக்கும். ஏன்னா இந்த ஆவணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் மின்னுருவாக்கம் செய்வதற்கும் மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தவர்கள் திருமதி காமாட்சி மேடம் இங்கே வந்திருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் தேங்க்யூ சார் திரு சுகுணா திவாகர் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் வந்த வாசகர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். உங்களால் மட்டுமே இது 100வது வாரத்தை கடந்து செல்ல போகிறது. அதனால் நீங்கள் எல்லாருமே இணைஞ்சு இந்த தருணத்தில் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் எல்லாருமே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கேக் கட் பண்ணிடலாம்.